ஹாய் ஹலோ தமிழ் கீக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீசென்ட்ரலாண்ட் அப்படின்ற விர்ச்சுவல் ரியாலிட்டி பிளாட்ஃபார்மை பத்தி தான் பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா டீசென்ட்ரலாண்ட் எத்தீரியம் பிளாக்செயின்ல இருக்கிற ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி பிளாட்ஃபார்ம். இதுல யூசர்ஸ் கண்டென்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் மானிடைஸும் பண்ணலாம். இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுல யூசர்ஸால லேண்ட் பிளாட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதை தாண்டி அவங்களால அந்த பிளாட்ஸ்ல நேவிகேஷன் மற்றும் மானிடைசேஷனும் பண்ண முடியும். சரி, இப்போ டீசென்ட்ரலாண்டோட இயர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் மற்றும் ஃபவுண்டர்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி பிளாட்ஃபார்மான டீசென்ட்ரலாண்ட் ஏரியல் மீலிக் மற்றும் எஸ்தபன் ஓர்டானோ அப்படின்ற ரெண்டு பேரோட ஐடியால கிரியேட் பண்ணப்பட்டது தான். இவங்க ரெண்டு பேருமே டீசென்ட்ரலாண்டோட மேஜர் பொசிஷன்ஸ்ல இருந்திருக்காங்க. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி பிளாட்ஃபார்ம்ல இவங்களோட ஹார்ட் ஒர்க் மிக முக்கியமானதாக இருந்தாலும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்க இருந்த பொசிஷன்ஸ்ல இருந்து ஸ்டெப் டவுன் ஆகி டீசென்ட்ரலாண்டோட அட்வைசர்ஸா இருக்காங்க. ஏரியல் மீலிக் ப்ரீவியஸா 2017ல இருந்து 2020 வர டீசென்ட்ரலாண்டோட ப்ராஜெக்ட் லீடா இருந்திருக்காரு. இன்னும் சொல்லணும்னா இவரு ஒரு சீரியல் ஆண்டர்பிரனராக இருந்து பல ஸ்டார்ட் அப்ஸை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஃபவுண்ட் பண்ணதுல முக்கியமா சொல்லணும்னா ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் ஏஜென்சி மற்றும் சிஆர்எம் பிளாட்ஃபார்ம்ஸை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏரியல் மீலிக் சிலிகான் வேலி வெஞ்சர் ஃபண்டான சார்லஸ் ரிவர் வெஞ்சர்ஸ்ல ஒன் ஆஃப் த அனலிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த டீசென்ட்ரலாண்டோட இன்னொரு கோஃபவுண்டரான எஸ்தபன் ஓர்டானோ டீசென்ட்ரலாண்டோட டெக் லீடா இருந்திருக்காரு. அதுக்கு ரீசன் இவரோட கிரிப்டோ ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். டீசென்ட்ரலாண்டுக்குள்ள சைன் இன் பண்றதுக்கு முன்னாடி ஓர்டானோ பிட்பேல சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் மேட்டிக் நெட்வொர்க்ல அட்வைசராகவும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொல்யூஷன்ஸ்ன்ற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் ஃபார்ம்லயும் அட்வைசரா ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா ஓர்டானோ ஜெப்பலின் சொல்யூஷன்ஸ்ன்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிளாக்செயின் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியையும் கோஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ அட்வைசரா இருக்கிறனால டீசென்ட்ரலாண்டோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது. ஏரியல் மற்றும் எஸ்டபன் டீசென்ட்ரலாண்ட் ப்ராஜெக்டை லீட் பண்ணாம இருந்தாலும் டீசென்ட்ரலாண்டோட டெவலப்மெண்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. டீசென்ட்ரலாண்ட் புது ஆர்டிஸ்டிக் மீடியம் மற்றும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மற்றும் பிசினஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்காக புல் பண்ணப்பட்டிருக்கு. டோட்டலா மெட்டாவர்ஸ்னு டேர்ம் பண்ணப்பட்டிருக்க டீசென்ட்ரலாண்ட் கேம் வேர்ல்ட் 90,000 இண்டிவிஜுவல் பார்சல்ஸ் ஆஃப் லேண்டா டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பார்சலும் ERC 721 நான் ஃபஞ்சபிள் டோக்கனால ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மெட்டாவர்ஸ பல டிஸ்ட்ரிக்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லேண்டுக்கும் டிஃபரண்ட் சைஸ் அண்ட் தீம் இருக்கும். அஸ் ஆஃப் ஜனவரி 2021 சைபர் பங்க் தீம்ல கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிற அத்தீரியாதா லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். இது டோட்டலா 8008 லேண்டை கம்ப்ரைஸ் பண்ணக்கூடியது. ஒரு கிரியேட்டிவ் அவுட்லெட்டை தாண்டி டீசென்ட்ரலாண்ட் பல யூசர்ஸ்க்கு அவங்க லேண்டை லீசிங், அட்வர்டைசிங் மற்றும் பெய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா மானிடைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தருது. இப்போ நான் சொன்ன மாதிரி இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மற்ற யூசர்ஸும் டீசென்ட்ரலாண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல அவங்க அசட்ஸை கிரியேட் மற்றும் செல் பண்ணி இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ டீசென்ட்ரலாண்டோட நேட்டிவ் டோக்கனான MANA-ஓட டோக்கனாமிக்ஸை பத்தி பார்க்கலாம். எப்பவுமே ஒரு காயின்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த காயினோட மார்க்கெட் கேப் வேல்யூ அதாவது டோக்கனாமிக்ஸை நீங்க பர்சனலா ஸ்டடி பண்ண அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். MANA டோக்கன் காயின் மார்க்கெட் கேப்போட மார்க்கெட் கேப் ரேங்கிங்ல $1.17 billion மார்க்கெட் கேப் வேல்யூவோட 79th ரேங்க்ல இருக்கு. MANA-ஓட ஒரு யூனிட் டோக்கனோட கரண்ட் வேல்யூ $0.65 இருக்கு. இந்த MANA டோக்கனோட டோட்டல் சப்ளை 2.2 billion டோக்கன்ஸ் மற்றும் சர்க்குலேட்டிங் சப்ளை 1.8 billion டோக்கன்ஸ். லாஸ்ட் ஒன் இயர்ல MANA-ஓட ஆல் டைம் ஹை $1.63 ஆகவும் ஆல் டைம் லோ $0.06 ஆகவும் இருந்திருக்கு. டீசென்ட்ரலாண்டோட MANA காயினை பினான்ஸ், OKEX, காயின்பேஸ், ஹியோபி குளோபல் போன்ற எக்ஸ்சேஞ்சஸ்ல நாம வாங்கிக்க முடியும். இப்போ MANA டோக்கனோட யூஸ் கேஸை பத்தி பார்க்கலாம். DAO அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனாமஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை
அவங்க கவர்னன்ஸ் டிசிஷன்ஸ்ல யூஸ் பண்ற பல க்ரோயிங் ஆர்கனைசேஷன்ஸ்ல டீசென்ட்ரலாண்டும் ஒன்று. இதன் மூலமா எம்ஏஎன்ஏ டோக்கன் ஹோல்டர்ஸ்க்கு டீசென்ட்ரலாண்ட் வேர்ல்டோட பிஹேவியர் ஃப்ளோக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும். இந்த ஆக்சஸ் பாலிசி அப்டேட்ஸோட ப்ரொபோசல்ஸ் அண்ட் ஓட்டிங்க்கும் யூஸ் ஆகும். எம்ஏஎன்ஏ டோக்கன் டீசென்ட்ரலாண்ட் பிளாட்ஃபார்ம்ல குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரேடுக்கு பே பண்ணவும் யூஸ் பண்ணப்படுது. இதுவரை நாம இந்த வீடியோல டீசென்ட்ரலாண்ட் அப்படின்ற விர்ச்சுவல் ரியாலிட்டி பிளாட்ஃபார்ம பத்தி ஏ டு இசட் பார்த்துட்டோம். டீசென்ட்ரலாண்டோட ஃபவுண்டர்ஸ் யாரு, அதோட யூஸ் கேஸ் என்ன, எம்ஏஎன்ஏ டோக்கனோட டோக்கனாமிக்ஸ் என்ன, இப்போ அதோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறது வரை பார்த்துட்டோம். இப்போ எம்ஏஎன்ஏ டோக்கனோட லாஸ்ட் 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயர்ல டீசென்ட்ரலாண்டோட எம்ஏஎன்ஏ டோக்கனோட பிரைஸ் அதோட ஆல் டைம் லோல இருந்து 28 times இன்க்ரீஸ் ஆகியிருக்கதால இப்போ எம்ஏஎன்ஏ டோக்கன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கதா மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சொல்லி இருக்காங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்த எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் கண்டிப்பா கிடையாது. ஃபியூ மந்த்ஸா நாங்க பண்ண மார்க்கெட் அனாலிசிஸ்ல எங்களுக்கு தெரிய வந்த விஷயங்களை மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். மேலும் இது போன்ற பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ உங்களுக்காக எடுத்துட்டு வரோம். ஸ்டே டியூன்ட், டில் தென் பை.